வணக்கம். ஏஞ்சல் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்லிக் ஃப்ரான். இன்னைக்கு நம்ம இறால வந்து செய்யும்போது மஞ்சள் சேர்த்து நம்ம செய்ய போறது இல்லை. அதனால இறா கிளீன் பண்ணிட்டு அலசும் போது மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க இது எப்படின்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 200 கிராம் இறா, பூண்டு சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறது, பட்டர் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் மாதிரி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறது, சில்லி ஃபிளேக்ஸ், லெமன் ஜூஸ், பெப்பர், இது வந்து கேப்சிகம், குடமிளகா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆலிவ் ஆயில். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் போல ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம இந்த பட்டரையும் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்து வதக்க விடலாம். பூண்டு அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து 25 கிராம் எடுத்திருக்கேன். 200 கிராம் வந்து இறாக்கு 25 கிராம் கணக்கில் நான் எடுத்திருக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இது பாதி வதங்கும் போதே நம்ம இறாவை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, இறால இருக்கிற தண்ணியை தான் வச்சு இது வேக போகுது. இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். இது இன்னும் கொஞ்ச நேரம் கூட வேக விட்டு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா அதுலயே வர தண்ணியும் அந்த பூண்டோட ஃப்ளேவரும் தான் அதுக்குள்ள இறங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த டைம்ல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம். இப்போ பார்த்தா நம்ம சேர்த்த நம்ம அதுல இருந்த தண்ணி எல்லாமே வத்திட்டு ஃபுல்லாகவே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல சில்லி ஃப்ளேக்ஸ் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இப்போ நான் சிம்ல வச்சுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த எண்ணெயிலேயே நான் இதை அப்படியே வேக வச்சு எடுக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கேன் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா வேண்டாம்ன்றவங்க விட்டுடலாம். நான் இதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால நான் இதை ஆட் பண்ணுறேன். நம்ம கார்லிக் ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம் இதை. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.